Now we see part 239. உருளையினுடைய மொத்த பரப்பு கொடுத்திருக்கு. D னா டயாமீட்டர், விட்டம் கொடுத்திருக்கு. H CSA நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப உருளையின் மொத்த பரப்பு, தட் மீன்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 660 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதுல வந்து நமக்கு D கொடுத்திருந்தா we can find R equal to 14/2, that means 7 சென்டிமீட்டர். டயாமீட்டர் கொடுத்திருந்தா அதுல பாதி ரேடியஸ், சோ விட்டத்தின் பாதி வந்து ரேடியஸ். H நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல நம்ம யூஸ்வலா நம்ம unknown equal to known, இந்த throat மென்சுரேஷன்ல, தட் மீன்ஸ் அளவியல்ல, அன்னோன் ஈக்குவல் டு நோன் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அன்னோன் அப்படிங்கிறது தெரியாத பகுதி, இது வந்து தெரிந்த பகுதி. இந்த 660ங்கிறது அந்த ஆன்சர், ஆன்சர் வந்து 660ங்கிற ஆன்சர் தெரியும். இதுல அந்த ஃபார்முலா எழுதி எதெல்லாம் தெரியுமோ அதை சப்ஸ்டிட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணுமோ தட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். இப்போ இதனுடைய ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் பண்றோம், வி ஆர் ஈக்குவேட்டிங் டு ஃபார்முலா. இதை தான் நான் சொல்ல வரேன், அன்னோன் ஈக்குவல் டு நோன் அப்படிங்கிறது, வி ஆர் ஈக்குவேட்டிங் டு ஃபார்முலா. இது உருளையினுடைய மொத்த பரப்பு ஃபார்முலா 2πr(h+r) ஈக்குவல் டு 660. இஃப் தி ஆன்சர் இஸ் கிவன், வி ஆர் ரைட்டிங் தி ஃபார்முலா திஸ் சைட் அண்ட் ரைட் தி ஆன்சர் ஹியர். அப்ப நமக்கு சப்ஸ்டிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹெச் தெரியாது, இங்க 7 ஈக்குவல் டு 660. சோ இது கேன்சல் பண்ணிக்கலாம், 44 ஹெச் பிளஸ் 7 ஈக்குவல் டு 660. 44 will come to the denominator. மென்சுரேஷன் ஃபுல்லாவே கால்குலேஷன் தான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர் வரும், பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ், இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் மென்சுரேஷன் ஈஸியா இருக்கும். இங்க 22 டேபிள் எடுத்தீங்கன்னா இங்க 2 டைம், இங்க 3 டைம், சோ திஸ் கேன்சல், சோ 50. சோ ஹெச் பிளஸ் 7 ஈக்குவல் டு 50, தேர்ஃபோர் ஹெச் ஈக்குவல் டு 15 மைனஸ் 7, so h equal to 8 cm. You write with unit, whenever you write the answer, you write with unit. But h is 8 cm tendency. Now you have to find CSA. CSA of cylinder. Every time I don't write cylinder, the topic will be cylinder. That means, உருளையின் வளைபரப்பு. உருளையினுடைய வளைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ உருளையின் வளைபரப்பு பார்த்தா 2πr(h), தட் மீன்ஸ் சிஎஸ்ஏ, யூ ஆர் ஃபைண்டிங் சிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், யூ ஆர் ஃபைண்டிங் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். ஸோ 2 × 22/7 × r7, h வந்து 8, ஸோ 7 கேன்சல், ஸோ 44 × 8, ஸோ 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர் உருளையினுடைய வளைபரப்பு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த செகண்ட் ஒன். ஆன்சர் இஸ் திஸ் ஒன் இஸ் கரெக்ட். தேங்க்யூ.